இதயம் நம்ம கவனிக்கணும். அடுத்து என்னன்னா, அவன்தான் வந்து சக்கராத் ஹால்ல சொல்லிட்டான்ல, சக்கராத் ஹால்னாலே மூத்தா போறான்னு தான் அர்த்தம். அப்ப மூத்தா போற நேரத்துல வந்து பாவ மன்னிப்பு தேடித்தான், முஸ்லீம் ஆகிட்டான்னா அதை எல்லாம் ஏத்துக்கிறல. இப்ப திருப்பி முஸ்லோடு வந்தானா அவன் முஸ்லீம் ஆயிட்டான்னு அர்த்தம் ஆகுது. இப்படி ஒரு கேள்வி கேட்கிறான். இதுவும் தப்பான கேள்வி. ஏன் சக்கராத் ஹால் அவனுடைய வந்து சாக போற நேரத்துல அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லிட்டான், உனக்கு நீ வந்து உன்னை நான் காப்பாத்துவேன், நீ என்ன செய்வ இப்படி வந்து சின்னாபினமாய் நீ இப்படி சாவ, பின்னாடி வரக்கூடியவருக்கு சான்றாக நீ தப்பு நிலைமன் ஹல்பக்க ஆயா, பின்னாடி வரக்கூடியவர்கள் சான்றாக உன்னை நான் ஆக்குவேன், நீ உசுரோட இருப்ப, இப்ப சாக மாட்ட என்று அல்லாஹ் சொன்னான்னா, இப்ப வந்து என்ன கேக்குறாங்கன்னா அதுதான் தௌபா பண்ணிட்டாங்கல்ல, அப்ப நான் முஸ்லீமா வாழ்ந்தானான்னு கேக்குறாங்க. அது எப்படி முஸ்லீம் அல்லாஹ் வந்து படிப்பினைக்காக தான் அவனே ஆக்குறான். அவனுடைய அந்த தௌபா வந்து ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, அவனுக்கு வந்து பாதுகாப்பை வழங்கி அல்லாஹ் என்ன செய்யறான் அதுக்கப்புறம் அவனுடைய தொடர்ச்சி இருக்க அல்லாஹ் தான் சொல்லி காட்டுறான். அப்ப விதிவிலக்கு, விதிவிலக்க கொண்டு போய் மொத்தமா எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? எல்லாத்தையும் எல்லாம் பேசுவானா? மூத்தார் வரப்ப அல்லாஹ் வந்து எல்லா இடத்துலயும் பேசுவானா? எல்லா இடத்துலயும் பேச மாட்டான். இப்பொழுதுதான் நீ ஈமான் கொண்டாயா, இதுக்கு முன்னாடி நீ குழப்பம் பண்ணியா இல்லையா, இது வந்து அல்லாஹ் திருமணத்துல பேசுறது. அப்படி பேசி இவனுக்கு வந்து பின்னாடி வரக்கூடியவர்களுக்கு ஒரு படிப்பினையாக இவனுடைய அந்த வாழ்நாள கொஞ்சம் நல்லா எக்ஸ்டன் பண்றான். அப்ப எக்ஸ்டன் பண்றது வந்து இது என்னவா, அது ஈமா தௌபா செஞ்சுட்டு அதை ஒத்துக்கிறனும்ல, அப்ப முஸ்லீம் அவன் முஸ்லீம் தான் கிடையாது, அல்லாத ஏத்துக்கல, அவனுடைய ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லையே. அப்ப ஈமானை எல்லாம் ஏற்றுக்கொள்ளாத நிலையிலதான் அல்லாஹ் என்ன செய்யறான், அவனுக்கு படிப்பினை ஆக்குறான்னா, இல்ல அப்ப வந்துகிட்டு மௌத்தா போறதுக்கு முன்னாடி தௌபா செய்து விட்டாரே ஆனால் அவர் முஸ்லீம் ஆயிடுவாரு, முஸ்லீமா இல்லாத அல்ல ஏத்துக்கிறலையே, ஏத்துக்கிறாம அல்ல எக்ஸ்டன் பண்ணி என்ன செய்யறான், நீ வந்து படிப்பினையா இருந்துதாங்க நீ சாவ அப்படின்றத அல்ல சொல்லியிருந்தான் என்பதை நம்ம விலகி கொண்டோமே. ஆனால் இப்படி வந்து நேர்முறை எடுத்துக்கொள்ள கூடாது, அப்படி வராது. அதனுடைய பொருள் இதுதான், என்னது விதிவிலக்கா அல்ல ஆக்கி இருக்கின்றான். மற்ற எல்லாரும் மாதிரி அவன்கிட்ட எல்லா எல்லா இடத்திலும் பேசுவது கிடையாது, அவனிடத்துல எல்லாம் பேசியிருக்கிறான். அந்த மாதிரி மௌத்தா போற நேரத்துல அவனிடத்துல பேசி எல்லாம் எக்ஸ்டன் பண்ணா அப்படின்றதான் அதுக்கு உண்டான பொருள்.